ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். கடந்த நாளிலே ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, அநேக முறை இந்த பகுதிகளை தியானித்திருக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆதியாகமம் 22 அதிகாரத்தில், ஆதியாகமம் 22 அதிகாரம் அதனுடைய 11-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 11 வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். 13 வசனத்தில் இப்படி சொல்ல, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு வசனங்களை, ரெண்டு காரியங்கள், ஒன்று கேட்கிறான், ரெண்டு பார்க்கிறான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அனுமதித்த ஒரு சோதனையின் பாதை. ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாம்கிட்ட தெளிவாக சொல்ற, உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார். அதிகாலமே எழுந்து புறப்படுகிறார். 3 பிரயாணப்பட்டு அந்த மலையின் அடிவாரத்தில் போய் இப்பொழுது வேலைக்காரங்களை ஒரு பகுதியில் நிறுத்திட்டு கொண்டு வந்த கழுதியை நிறுத்திட்டு அதில் இந்த விறகுகளை எடுத்து பிள்ளை மேலே வைத்து கர்த்தர் குறித்த இடம் வரைக்கும் பிள்ளையும் ஆபிரகாமும் போய் நின்று அந்த இடத்திலே பலி செலுத்தும்படி ஈசாக்கையை படுக்க வைத்து தன் கத்தி எடுத்து ஓங்கி நிற்கும்போது ரெண்டு காரியங்கள் நடக்குது. ஒன்று கேட்கிறான், ஒன்று பார்க்கிறான். அதனால் இந்த பகுதியில் ஆண்டவர் பேசின சில வார்த்தைகள், இந்த பாதை துவங்குறதற்கு முன்பாக தான் ஆபிரகாம் சத்தம் கேட்கிறாரு. கடைசியில் எங்க சத்தம் கேட்குதுன்னா முடிவில் தான் கேட்குது. 3 பிரயாணத்தில் ஆண்டவர் எதுவுமே பேசல. 3 பிரயாணத்தில் கண்களுக்கு முன்பாக வேற எதையுமே பார்க்கல. சில நேரத்தில் தேவன் நடத்துகிற பாதையில் நமக்கு இப்படிதான் இருக்கும். பாதையின் துவக்கத்தில் ஆண்டவர் பயங்கரமாக பேசிட்டு இருந்திருப்பார், ஆனால் பாதையில் நடக்கும்போது ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஒன்றும் பார்க்கவும் மாட்டோம், ஒன்றும் கேட்கவும் மாட்டோம். சரி, வேற யாரும் தான் பேசல, ஆண்டவர் தான் பேசிட்டு இருந்தாரு, அந்த சத்தமாக அது கேட்குதான் பார்த்து அந்த பாதையில் கேட்கவே கேட்காது. சில நேரத்தில் அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பாராம். சில நேரத்தில் அமைதியாக இருக்கிற 3 இப்ப ஈசாக்கு எழுப்புகிற கேள்விக்கு கூட ஆபிரகாமுக்கு கர்த்தர்த்து ஒரு பதில் கிடைக்கும் பார்த்தா எந்த பதிலும் வரல. 3 பிரயாணப்பற இந்த பாதையில ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பாரு, ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது ஆண்டவர் இன்னும் பேசுவார் பேசி பலப்படுத்து. ஏன்னா 25 பழக்கப்பட்டவர்ல, இது சோர்ந்து போகும் போதெல்லாம் வார்த்தையை கொடுக்கிறார் ஆண்டவர். தளர்ந்து போகிற நேரத்துலலாம் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பேசுதா. இப்படி கேட்டு கேட்டு வந்து ஆபிரகாமுக்கு இப்போ இந்த பாதையில் 3 எந்த சத்தமும் கேட்கல. கண்ணுக்கு முன்னாடி இந்த காரியத்திற்கான நன்மையாட்டி எதையுமே பார்க்கல, ஆனால் நடக்கிறார். எது வரைக்கும் நடக்கிறார்னா, தேவன் குறித்த இடம் வரைக்கும் நடக்கிறார். இன்னும் சொல்லணும்னா, இந்த பாதைக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த பாதைக்கு ஒரு முடிவை கர்த்தர் குறிச்சிருக்கிறார். அந்த எண்டு வர நடக்கிறார். அந்த எண்டு வர நடந்து நின்ற ஆபிரகாம் கண்களும் காதுகளும் அவர் சத்தத்தையும் கேட்டது, அவர் உண்டு பண்ணின நன்மையும் கண்டது. கடந்த நாளில் ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான். அவன் பாதையில் ஆண்டவர் பேசலன்னு சொல்லி நடக்கிறதை நிறுத்திராத. பாதையில் சிலதை பார்க்கலன்னு சொல்லிட்டு நடக்கிறதை நிறுத்திராத. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், துவங்கின தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமுக்கு துவங்கும் போது என்ன சொல்லி துவங்குகிறார் தெரியுமா? 22 அதிகாரத்தில் 2 வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்று. அப்படின்னா ஒன்று ஆபிரகாமுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவாக ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு, பாதை ஒரு முடிவு உண்டுப்பா, பாதைக்கு ஒரு முடிவு முற்றுப்புள்ளி நான் வச்சிருக்கிறேன், நீ அந்த முற்றுப்புள்ளி அந்த முடிவு வர நடக்கிறதுல மட்டும் உறுதியாரு.
ஆபிரகாம் என்ன நம்பிக்கையில் நடக்கிறார்னா, பாதையின் இடையில வந்து ஆண்டவர் பேசுவாருங்கிற நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கை இருந்திருக்கும், ஆனால் அதை எதிர்பார்த்தல்ல. ஆபிரகாமுக்கு நம்பிக்கை, நான் எண்டு வரை போயிட்டேன்னா அந்த எண்டில் எனக்குன்னு கர்த்தர் பேசுவார், எனக்கு சிலவைகளை கர்த்தர் காண பண்ணுவார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தளர்ந்துராதீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதுல தளர்ந்ததெல்லாம் அப்படி வரும். நீங்களே ஒரு மாதிரி தளர்ந்து தளர்ந்துராதீங்கன்னா இருக்கிற தளர்ச்சி கொஞ்சம் கூட மோசமா. பக்கத்துல கையை பிடிச்சி, பிரதர் தளர்ந்துராதீங்க பிரதர் சொல்லுங்க, தைரியம் அப்படி குழுக்க, அந்த குழுக்கெல்லாம் தெரியணும். சிஸ்டர் தளர்ந்துராதீங்க, ஹல்லேலூயா, தைரியமா கையை வைத்து சொல்லுங்க. சில நேரத்துல இப்ப கேட்கல எனக்கு சத்தம், சிலதை பார்க்கல, ஆனா ஒரு முடிவு உண்டு, அது முடிவில் விளங்கும்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஒரு முடிவு உண்டு, ஒரு முடிவு உண்டு, தேவன் குறித்த ஒரு முடிவு உண்டு. அதுவரை நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீ அறுத்தெடுப்பாய். Glory, Hallelujah, Hallelujah. முடிவு வரும்போது முடிவுல வந்து அதுவரை சத்தம் கேட்காதுங்க. சில நேரத்தில் ஆண்டவர் பேச மாட்டார். என்ன ஆண்டவரே, துவக்கி விட்டது நீங்க தானே, இந்த பாதையை துவங்கினது கர்த்தர். ஆனால் துவங்கினவருக்கு எப்படி முடிக்கணும்னு தெரியும். நீங்களா முடிச்சிடாதீங்க பாதையில, பாதையில நீங்களா முடிச்சிடாதீங்க. இந்த பாதையில துவங்கினது கர்த்தர், ஆனால் அதை முடிக்க வேண்டியது கர்த்தர் தான் முடிப்பார். துவங்கினதுல சத்தத்துல கேட்டீங்கன்னா முடிக்கிறதுல சத்தத்தை கேட்பீங்க. ஆனால் துவங்கும் போது சிலதை பார்த்திருக்க மாட்டீர்கள், துவக்கத்தில் சத்தம் மட்டும் தான் கேட்பீங்க, ஆனால் முடியல சத்தமும் கேட்கும். சில நன்மைகளை கர்த்தர் காணப்படுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலை மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் சூழ்நிலை மேற். வலது கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, ஓ உங்க கரம் இருக்க பயம் இல்ல, உங்க கரம் இருக்க. நன்றி அப்பா, உங்க கரம் இருக்க. ஆமே. முடிவுல சத்தம் கேட்கிறார், நன்மையை பார்க்கிறார். சில நேரத்தில் பாதையில் நடக்கும்போது இந்த ரெண்டு அனுபவம் இல்லாமல் இருக்கலாங்க. பார்க்குறவங்கள சொல்லுவாங்க, எதுக்கு தான் நடந்துட்டு இருக்கிறியோ, எதுக்கு தான் நடந்துட்டு இருக்கிறியோ. சில நேரத்தில் ஈசாக்கை போல, நம் ஈசாக்கை கேட்டது போல நமக்கு முன்னாடி கேள்வி வரும், இதனுடைய முடிவு என்ன, இந்த பாதைக்கு முடிவு என்னன்னா நமக்கிட்ட தெரியாது, ஏன்னா அவர் சொல்லலை. இந்த பாதையின் முடிவு எப்படி இருக்க போகுது தெரியாது. உண்மையில சொல்ல போனா, இப்போ ஆபிரகாமுக்கு இந்த பாதையின் முடிவு எப்படி இருக்கும்னு அவர் நினைச்சிருப்பார்னா வேதனை தான். ஏன்னா ஈசாக்கு பலியிட சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம்ட பர்சனலா விசாரிச்ச ஆபிரகாமே, இந்த பாதையின் முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டா ஆபிரகாம் சொல்லுவாரு, போகும்போதே வேதனையில தான் போறேன், வரும்போது இன்னும் கண்ணீரோடு தான். ஆனா நம்பி நடக்கிறவங்களை, அழுகையோடு வருகிறவர்களை அவர் களிப்போட திரும்ப பண்ணுவார். அழுகையோடு வர்றவங்க ஆனா நம்பிக்கையோட வாங்க. இன்னும் அழுகையோடு திரும்ப பண்ணுகிறவர் அல்ல, திரும்ப அழுதுட்டு தான் போவீங்க. அது வேதனையின் அழுகை இல்ல, ஆனந்த அழுகையா கத்தத்தை உங்களை திரும்ப பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்கணும், கடைசி வர நடக்கணும். அதனாலதான் வேதம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. எல்லாத்துலயும் அப்படிதான், தேவன் ஒரு பாதி அனுமதிக்கிறாரா, அதனுடைய ஒரு எண்டு உண்டு. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தளர்ந்துராதீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தைரியம், தளர்ந்துராதீங்க. இப்போ உங்க உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லு, உங்க பேரை சொல்லி சொல்லு, ஹே டேவிட் தளர்ந்துராத, நின்றுட்ட இவ்வளவு நாள், இவ்வளவு தூரம் நடந்துட்ட, குறித்த இடம் வர நடந்துரு. உன் கண்கள் காணும், உன் காது கேட்கும். ஆமென். மனுஷனுடைய சத்தம் அல்ல, உன்னை நடப்பிக்கிற சத்தம், உன்னை நடப்பித்தவருடைய சத்தம். அவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணின சில நன்மைகளும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூட அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக.
நடத்திடும் பாதைகளும் நம்பிக்கையோட சொல்லுங்க பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் இயேசுவே நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் என காணையாவும் செய்து முடிப்பீ. ஓ எனக்கானையாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை உம்மால் கூட அறிக்கை பண்ணுங்க சபையே. உங்க கைகள் கூறுகவில்லை உம்மால் கூடாதது பூமி. ஆமே இயேசுவால் கூட. ஆமே இயேசுவால் கூட. ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிறது அதுதான். நீ முடிவர நிக்கிறியான்னு தான் பாப்பா. ஹல்லேலூயா. முடிவர நிக்கிறியா? யோசேப்புக்கு ஒரு ஏற்கனவே குறித்து விட்டார். யோசேப்பு நடந்த பாதை வேதனையான பாதை தான். அவனுக்கு தெரியாத பாதை தான். ஆனா ஆண்டவர் பார்த்தது அந்த முடிவர நிக்கிறானா. தாவீதுக்கு ஏற்கனவே சிலவற்றை குறித்து விட்டார். ஆனா அவர் நடந்த பாதையெல்லாம் வேதனையா, எதிர்பார்த்திராத பாதை. இதெல்லாம் கோலியாத்தை சந்திப்பேன்லாம் தாவீது எதிர்பார்த்தது கிடையாது. சவுல பிரச்சனையை சந்திப்பேன் எதிர்பார்த்த, பிள்ளை எனக்கு விரோதம் எழும்புவான்லாம் தாவீது எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் முடிவுரை அவன் நடந்ததுனால குறிக்கப்பட்டதை கண்டான். இன்னைக்கு கால் ஆண்ட சொல்ற வார்த்தை இதுதான். நீ தளந்துடாம நடந்துட்டேரே. நீ நட. யாராவது இடையில கேள்வி கேட்ட ஒரே வார்த்தை சொல்லு, கத்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லு. கத்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லு. காரணம் உன்னை இந்த பாதையில துவங்க பண்ணினவருக்கு தான் முடிவு தெரியும். அதுல என்ன காண பண்ணணுமோ என் கண்ணில் பார்க்க வைப்பார்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பாதையில நடக்கும் போது கூட இருக்கிறவங்க கேப்ப, இன்னும் எதுக்கு ஆலயத்துக்கு போறேன்னு கேட்டா சொல்லுங்க, ஆண்டவரை ஆராதிக்க போறேன்னு சொல்லுங்க. ஆமே தொழுது கொண்டு வருகிறோம் அப்படிதான் அப்ரகம் சொல்றார். ஆராதி, நானும் என் பிள்ளையும் போய் ஆராதிச்சுட்டு வரோம். கேட்கறவங்கள்ட்ட சொல்லுங்க, எப்பா இன்னும் என்ன நம்பிக்கையில நீ ஆண்டவர் சமூகத்து, எப்பா நான் ஆராதிக்க போறேன்ப்பா, என்ன நம்பிக்கையில ஆராதிக்க? அவர் பார்த்து கொள்வார். காரணம் அவர் நடத்துகிறார். என்ன, எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? நடத்துகிற தேவன் இருக்கிறார். முடிவு உண்டுங்க. ரெண்டு காரியம் கன்ஃபார்ம். திரும்ப சத்தம் கேட்கும். சில நன்மைகள், நீங்க எதிர்பார்த்திராத சில நன்மைகளை ஆண்டவர் கண்களில் காணப்படுவா. ஹல்லேலூயா, 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 ரிகா பாலா சகாதரா. ஆமா, இந்த நன்மையை பத்தி ஆண்டவர் ஆரம்பத்தில் பேசவே இல்லை. ஆரம்பத்தில் பேசவே இல்லை ஆண்டவர். ஈசாக்க பலி செலுத்த அவ்வளவுதான் சொல்றார். அங்க ஒரு ஆட்டுக்கடை நான் வைப்பேன்னு சொன்னார். அதை நம்பி போனா நாம் நினைக்கிறதற்கு மேலாய் அவர் நமக்காக செய்து முடிக்கிறவர். யோசேப்புக்கு தரிசனத்தை காண்பித்தார். ஆனா இப்படி ஒரு நிலைமையில ஆண்டவர் கொண்டு வருவார் சொன்னார். அதை நம்பி கடைசி வரை நடப்பீங்கன்னா நாம் எதிர்பார்க்கிறதற்கு மேலான நன்மையை கத்தர் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பி நடக்க, கடைசி வரை நடங்க. அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு எண்டு உண்டுங்க, ஒரு முடிவு உண்டு. ஆமே பாதையில் சில நேரத்தில் கேட்பாங்க, இன்னும் எத்தனை நாள் பிரதர்? நான் சொல்லுவேன், ஒரு முடிவு உண்டு. அந்த கடைசி சான்ஸ் இருக்குல்ல, கடைசி அந்த எண்ட் டைம், அந்த லாஸ்ட் டைம், இதுக்கு மேலே முடியாதுன்னு வரல, அது வர நில்லுங்க, நில்லுங்க. சிலருக்கு இடையிலே நடந்ததும், எனக்கும் இடையில நடக்கணும்லாம் கிடையாது. எனக்கு அந்த எண்டு வர நின்னா போதும். அந்த முடிவிலிருந்து எனக்கு ஒரு துவக்கத்தை தருவதற்கு என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு வர நில்லுங்க, கடைசி வர நில்லுங்க, தைரியமா நில்லுங்க, நடந்துட்டே போயிட்டு இருங்க. கேட்கிற கேள்விகளுக்கு ஒரே பதில், கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறது உறுதியா இருங்க. ஆமை, ஏற்ற நேரத்துல அவர் சத்தம் கேட்கும். அவர் உண்டு பண்ணின நன்மைகளை என் கண்கள் காணும். எத்தனை பேர் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துறீங்க? அப்படியே எழுமினிருக்கலாமா தேவ சமூகத்திலே? ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க, தைரியமா சொல்லு, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லையே,
உங்க கரம் இருக்க. ஆமே, தளராம ஆராதிப்பீங்களா? தளர்ந்து போகாம ஆலையில தளர்ந்துராதிங்க, தளர்ந்துராதிங்க, நடங்க, தைரியமா முன்னாடி நடங்க. அதான் ஆத்மா, ஆத்மாவை பார்த்து தாவீது அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஏ ஆத்மாவே நீ கலங்காத, திகையாத, தைரியமா போயிட்டே இரு. ஒரு ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறாரு. விசுவாசத்தோட சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க. உங்க கரம் இருக்க, சொல்லுங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, பயம் இல்லை. அவர் உங்க கரம் இருக்க, சொல்லுங்க, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க, பயம் இல்லையே, என்னை அழைத்தவரே, நடத்துவீரே. உங்க கரம் இருக்க, பயமில் எந்த பாதையும் காண்டிடுவேர், எந்த பாதையோ இயேசுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையோ ஆவே மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க, பயமில்லை, கரம் இருக்க. சொல்லு, கருவிலே என்னை கண்டவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க, ஆமே, என்னை அழைத்தவரே. Glory Father, Rikaba Shakada. எந்த பாதையும் தாண்டுவேர், எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையோ. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், என்னை நடத்துகிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, ஜீசஸ், ஹல்லேலூயா, glory bala shakadara baudariyadara, amen. Unga karam irukka, bayam illaye, unga karam irukka. Solluga pagala, pullulla idangalil meithiduvi, pullulla idangalil meithiduvi, amarnda thanirandai nadathiduvi, pullulla idangalil meithiduvi, அமர்ந்த நீரண்டை ஆமே. மரணத்து பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலோ, வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி, எனக்கான நன்மையை காண செய்வீ, என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க, ஹல்லேலூயா, என்னை அழைத்தவரே. நன்றி அப்பா, நீர் இருக்க, எனக்கு பயம் இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த பாதை ஆமேன். எந்த சூழ்நிலையோ, நல்ல கைகளை தட்டி, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, பயம் இல்லையே. Glory, இயேசுவின் கரம் என்னோடு இருக்கிறது. Hallelujah, உங்க கரம் இருக்க, பயம் இல்லப்பா. ஓ ரமமா சகதராதரே, எப்ராயிமே, எப்ராயிமே,
எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயி. ஆண்டவர் சொல்கிறார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், ஆவே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே. உன்னை ஒரு விஷயம் கூட, எப்ராயிமே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே. நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன், அவர் யாக்கோபை மாத்திரமல்ல, அவர் என்னையும் உங்களையும் நடத்த வல்லவரா இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, அவரை நம்பி நடக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, தைரியத்தோடு நடவுங்கள், தளர்ந்து போகாமல் நடவுங்கள், சோர்ந்து போகாமல் நடவுங்கள். காரணம், வாக்கு பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், உங்களை நடத்துகிறவர் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். சிலவைகள் பார்க்காமல் இருக்கலாம், சில நேரத்தில் அவருடைய சத்தம் கேட்காமல் இருக்கலாம், அதை குறித்து கலங்காதே. முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும். நீ நடக்கிற பாதையின் முடிவிலே சில நன்மைகள் உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. அவன் அந்நிய கண்களிலால் அல்ல, உன் சொந்த கண்களிலால் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசிக்கிறவங்க பலத்த கரகோசையோட தேவனுக்கு மகிமையா ரிகபல சகதர பல பௌதரா. நீ தளர்ந்து போகாம நடந்து, தளர்ந்து போயிராத. அவர் கைவிட மாட்டா, அவர் ஒப்பு கொடுக்க மாட்டா. சத்துருவின் இஷ்டம் நிறைவேறுவதற்கல்ல கர்த்தருடைய அழைத்தது, தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்காகவே நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இல்லாத பாதையில் அல்ல உங்களை நடத்துவது, அவர் இருக்கிற பாதையில் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்பி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க? நான் காண்பேன், நான் கேட்பேன், அவர் என்னோடு பேசுகிறதையும் எனக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதையும் நான் கேட்பேன், நான் காண்பேன். வெட்கப்பட்டு போக விட மாட்டா, வெட்கப்பட்டு போக விட மாட்டா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான், நீ நடந்துட்டே இரு, நடந்துட்டே இரு. ரொம்ப தூரம் நடக்க விட மாட்டாருங்க. திராணிக்கு மேல் அவர் யாரையும் சோதிக்க மாட்டார். ஒரு முடிவு உண்டு, கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்து. ஆமே. கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே இருந்தா, நீ நடந்துரு, நீ நடந்துட்டே இரு. கர்த்தர் உனக்கு குறித்த இடம் வர நட, அதுக்கு ஒரு எண்டு இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. ஹல்லேலூயா. நீ நடக்க 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 சிலவைகள் முடிவில் உனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது வழியில உனக்கு தெரியாது, உண்மைதான். வழியில அதை குறித்து எதையும் நீ கேட்க மாட்டே, உண்மைதான். ஆனா முடிவில் உன் கண்கள் காண, உன் கண்கள் காண. அது நீ மகிழத்தக்கதான ஒரு முடிவை, நீ மகிழ்ந்து களி கூறத்தக்கதான ஒரு முடிவை இந்த பாதையில் உனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காத்திருப்பே, காத்திருப்பே கர்த்தர் செய்யும் வரையில் நான் காத்திருப்பே, காத்திருப்பே, காத்திருப்பே அற்புதங்கள் பெறும் வரை. ஒரு சில நிமிடங்கள் முழங்கற்படி, நம்ம முடிந்தவர்கள் முழங்கற்படி. முடியலன்னா அப்படியே நின்றுக்கோங்க. ஆனால் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இதுக்கு மேலே நான் நடக்கணுமா ஆண்டவரே கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்க? இதுக்கு மேலே நான் நடக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா ஆண்டவரே கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்க? கதை சொல்ற வார்த்தை இதுதான், நீ நின்றாத, நீ பின்னாடி போயிடாத. இதுவரை வந்துட்டல, மலையின் அடிவாரம் வரை வந்துட்ட. இங்க வந்த பிறகுதான் உனக்கு முன்னாடி கேள்விகள்லாம் வருது, இங்க வந்த பிறகுதான் உனக்கு கேள்விகள் வருது. பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கர்த்தர் குறித்த இடத்தை கண்டானா. ஹல்லேலூயா.
சில கேள்விகள், அதன் பிறகுதான் அவருக்கு முன்னாடி கேள்விகளே வருது. இன்னைக்கு உங்க பாதையில பல கேள்விகள் உங்க முன்னாடி வருதுன்னா, கர்த்தர் குறித்த இடம் பக்கத்துல வந்துட்டேன்னு அர்த்தம். கர்த்தர் குறித்த இடம் பக்கத்துல வந்துட்டேன்னு அர்த்தம். கர்த்தர் குறித்த இடம் பக்கத்துல வந்துட்டேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் இந்த பாதையில அதன் பிறகு எப்படி முன்னேறினான் இந்த கேள்வியும் தாண்டி, ஒரே வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்வா, கர்த்தர் பார்த்து கொள்வா. ஆமென். கடைசி வரை நடந்தார். ஆமே. அந்த எண்டு வரை அவன் செய்தார். கத்தி ஓங்குறதுல தைரியமாய் ஓங்கினார். ஆனால் அவர் திராணிக்கு மேல சோதிக்க விட மாட்டார். அவருக்கு என் வாழ்க்கையை குறித்து தெரியும், அவர் என்னை குறித்து தெரியும். இதுக்கு மேல என் பிள்ளைக்கு நடத்தா அவனால் தாங்கிக்க முடியாது தெரியும். அந்த நேரத்தில் என் காதுகள் அவர் சத்தத்தை கேட்கும், அந்த நேரத்தில் என் கண்கள் நன்மைகளை காணும். கத்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயம் முடிவு உண்டு. சொல்லு, என் நம்பிக்கை, என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லு, கர்த்தருக்கு காத்திருப்போ, கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை சொல்லுங்க, காத்திருப்பே அற்புதங்கள் பெறுவர். சொல்லும் வரையில் நான் சொல்லுங்க சபையே, காத்திருப்பே. காத்திருக்கிறப்பா, நம்பி நடக்கிறப்பா. ஹல்லேலூயா. என் பலத்தை நம்பி அல்ல, என் சூழ்நிலைகளை நம்பி அல்ல, என் கூட இருக்கிற மனுஷர்களை நம்பி அல்ல, இந்த பாதையை துவங்க பண்ணின தேவனே, உம்மை நம்பி நடக்கிறேன் ஆண்டவரே. இதற்கு ஒரு முடிவு உண்டு. சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருப்போர், கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயம் என் நம்பிக்கை. பாடுங்க, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ தளர்ந்துறாத, தைரியமா முன்னாடி போ. கர்த்தர் குறித்த நேர வரையிலும் நடந்து, கர்த்தர் குறிக்கிற கால வரையிலும் நடவுகள். குறித்த இடத்தில் வந்ததும் உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை. காத்திருப்பே, காத்திருப்பே. ஆமே. ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, எல்லாரையும் சொல்லல, ஆனா சிலரோடு கத்தறிந்த நாள் தெளிவாய் பேசியிருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அன்றை ஒன்னே ஒன்று கேளுங்க. அந்த முடிவு வரை நடக்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அந்த முடிவு வரை காத்திருக்க எனக்கு பலன் தாங்கப்பா. எனக்கு உங்க மேல டவுட் கிடையாதப்பா. எனக்கு சொன்னதை முறையை நிறைவேற்றுகிற என் தெய்வ நீர் என்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. அதை பெற்று கொள்ளும்படியால் அந்த கால வரையிலும் அந்த நேர வரையிலும் நிற்க எனக்கு பலன் தருவீராக, நிற்க எனக்கு பலன் தருவீராக, நிற்க எனக்கு பலன் தருவீராக. இதை மட்டும் கேளுங்க சபை, இந்த காலை நேரத்தில்
நிற்க எனக்கு பலன்தார், நிற்க எனக்கு பலன்தார், நடக்க எனக்கு பலன்தார், முன்னேற எனக்கு பலன்தார், காத்திருக்க எனக்கு பலன்தாரும் அப்பா, எனக்கு பலன்தாங்கப்பா. நீங்க கேட்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர்களை பலப்படுத்துகிறார், கர்த்தருடைய ஆவியானவர்களை பலப்படுத்துகிறார். நீ தொடர்ந்து முன்னேறும்படியா, தொடர்ந்து நடக்கும்படியா, பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் வரையிலும், பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வரையிலும், காண வேண்டிய காலம் வரையிலும், பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வரையிலும் உன்னை நடத்தி செல்லும்படியான ஒரு தேவ பலன் இப்பொழுது கர்த்தர் உனக்குள்ளே ஊற்றுகிறார், இப்பொழுது கர்த்தர் உனக்குள்ளே ஊற்றுகிறார். இந்த நம்பிக்கை விசுவாசத்தோட நம்பிக்கை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்கள் நிச்சயத்தோட நம்பிக்கையோட நீ முன்னேறும்படியான ஒரு தேவ பலன் இப்பொழுது உன் மேல் ஊற்றப்படுகிறது, உங்களுக்காய் ஊற்றப்படுகிறது, உங்களுக்காய் ஊற்றப்படுகிறது. தைரியத்தோடு நடவுங்கள், தைரியத்தோடு எழுந்து புறப்படு, கர்த்தர் உன்னை கொண்டு காரியங்களை வாய்க்கப்படுவார், உன் வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை காணப்படுவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே விட்டு கொடுத்து சொல்லுங்க, எனக்கு பலன் தருவீராக. மூன்று நாட்கள் நீ பிரயாணம் பண்ணி வந்தது வீண் கிடையாது ஆபிரகாமே, நீ எனக்காய் செய்கிற ஒவ்வொன்று வீண் கிடையாது, நீ எனக்காய் சகிக்கிறது ஒவ்வொன்று வீண் கிடையாது, நீ எனக்காய் வேதனை சுமந்து கொண்டிருப்பது வீண் கிடையாது, எனக்கு எனக்காய் நீ கஷ்டங்களை சகித்து கொண்டிருப்பது வீண் கிடையாது. ஆபிரகாம் இந்த பாதையின் துவக்கத்திலிருந்தே ஆமே, ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும் பிள்ளையதான் பலியிட போறேன். அப்ப அந்த வேதனை சகிச்சிட்டுல, யாருக்கிட்டே சொல்லாம அவர் மேல உள்ள நம்பிக்கையில தைரியமா நடக்கிறா. அப்படிதான் இன்னைக்கு அநேகர் அவர் வேதனை சகிச்சிட்டு வெளியில கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, கத்தர் பார்த்து கொள்வார், கத்தர் பார்த்து கொள்வார். ஆனா பாதி ஒவ்வொரு நேரம் கால் எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஆபிரகாமுக்கு வேதனை இன்னும் அதிகரிக்கும். அந்த இடம் நெருங்க 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 நாட்கள் போக 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 வேதனை அதிகரிக்கும். ஆனாலும் வெளியில கேட்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்படி சொல்லுகிறது வீண் அல்ல, இப்படி நீ நடக்கிறது வீண் அல்ல, இதோ முடிவில் சிலவைகளை விளங்க பண்ணும்படியா, இதோ முடிவில் சிலவைகள் உன் கண்கள் காணும்படியா, என் தேவன் உனக்காய் சில காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும், வேளைக்காக காத்திரு பொறுமை எனக்கு தாரும், பொறுமையை எனக்கு சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீர் செய்ய நினைத்தது. ஹல்லேலூயா. கடைசி ரெண்டு கரத்தை உயர் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ் நம்பிக்கை நீர்தானையா, நான் நம்புவேன், நம்புறப்பா, நம்பி நடக்கிறப்பா, என் வாழ் நம்பிக்கை, நான் நம்புவேன், நான் நம்புவேன் ஜீசஸ், ஜீசஸ் ராகாபாக நம்பி. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும், சத்தமா சொல்லுங்க, நான் நம்புவேன், நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி உங்க தலைகளை தாழ்த்து, ஒரே ஒரு நிமிஷம் நீங்க ஆண்டவர்ட்ட பேச போறீங்க, வேற ஒன்னும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை, நிற்க எனக்கு பலன் தருவீராக, நடக்க எனக்கு பலன் தருவீராக. அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவர்ட்ட ஜெபிக்க பார்க்கலாம், ஆண்டவர்ட்ட கேளுங்க, இதுவரை வந்துட்டேன்பா, இதுவரை வந்தது உங்க பலத்துல தான் வந்தேன், என் முன்னாடி எழும்புகிற கேள்விகளுக்கு, என் முன்னாடி எழும்புகிற சூழ்நிலைகளை கண்டு கொஞ்சம் தளர்ந்து போறது போல இருக்குது ஆண்டவர், தளர்ந்து போறது போல இருக்குதுப்பா,
கிட்ட நெருங்குறேன்னு தெரியுது, ஆனா நடந்துருவேனான் ஒரு பயமா இருக்குது ஆண்டவர். அந்த இடம் வர போயிருவேனோன்னு பயமா இருக்குதுப்பா. அந்த இடம் வர என் கால்கள் போய்விடுமோ என்கிற கேள்வி எனக்குள்ள எழும். எனக்கு நிற்க பலன் தாரும், நிற்க பலன் தாரும், நடக்க பலன் தாரும், நடக்க பலன் தாரும், காத்திருக்கிற பலன் தாரும். நான் அதை காணும்படி என்னை கொண்டு செல்லுங்க. உம்முடைய பலத்தினால் இடை கட்டுவீராக, உம்முடைய பலத்தினால் இடை கட்டுவீராக, உம்முடைய பலத்தினால் இடை கட்டுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய கரத்தை ஒரு விஷயம் கூட பிடிப்பீராக. நீ பயப்படாதே யாக்கோபு, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் தெய்வம். ஒரு விஷயம் கூட உடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடிப்பீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. பலனடைய பண்ணுகிற தேவாவியானவர் ஒவ்வொரு இருதயங்களை கதர் பலப்படுத்தி நடக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. கத்தர் பலப்படுத்து. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து.